எஸ் வெல்கம் டு கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொட்டை மாடி சமையல். இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ். செய்வது எப்படி வாங்கலாம் பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சாப் பண்ண ஆனியனை போட்டு வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இத்தனை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் கோஸ் போய் சாப் பண்ணிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இப்போ கோஸ் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த கோல்டன் கலர் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. யார் யாருக்கு ரேபிட் பிடிக்குமோ அதுக்கு கேரட் தான் பிடிக்கும். அது நம்ம பிடிக்காது. நம்ம போயிட்டு கேரட்டை சாப் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இது நல்லா வதங்கட்டும். இப்போ கேரட்டை போட்டு நல்லா வதங்க விடுங்க. 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம சோயா சாஸ் போட்டு நல்லா வதக்கிங்களா. 2 கப் சோயா சாஸ் அதை நல்லா வதக்க விட்டு இப்போ டொமேட்டோ கெச்சப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறமா இப்போ நம்ம வெங்காயத்தாள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்கி வச்சுருக்க முட்டையை உடச்சி பவுலில் போட்டு வச்சுக்கலாம். நல்லா வதங்க விடுங்க. இப்போ முட்டையை போடுறதுக்கு பவுல பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இப்போ பவுலில் எடுத்து வச்சிருந்த முட்டையை ஊற்ற போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா எல்லா முட்டையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேராமல் பீஸ் பீஸாக பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி கரெக்டான லெவலில் ஏற்றினா வந்துடுங்க. நல்லா கோல்டன் கலரில் வரவே இருக்கும். ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸ் போட போகிறோம். ரைஸ் 2 கரண்டி எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறமா இன்னொரு கரண்டி போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் போகாத மாதிரியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான், நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதை நம்ம நல்லா சர்வ் பண்ணி எல்லாருக்கூடையும் சாப்பிட போகிறோம்.